ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைக்கி ஆஞ்சநேயர் வழிபாடு பார்த்துட்டிங்கன்னா மூல நட்சத்திரம் பொதுவாக ஆஞ்சநேயருக்கு வந்து என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்காங்க வெத்தலை மாலை வெத்தலை மாலைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சமயம் அம்பாள் அதாவது சீதா பிராட்டி வந்து நம்ம வனத்தில் காட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது அங்கே ஆஞ்சநேயர் போய் பார்க்குறார் ஆஞ்சநேயர் போய் பார்க்கும்போது அம்பாள் ரொம்ப பிரதம முகம்னு சொல்லுவார் ரொம்ப வருத்தமான முகத்தில் இருக்கா அப்போ அவர் சொல்கிறாராம் நிச்சயமாக ராமன் வந்து உங்களை மீட்டுண்டு போவார் நிச்சயம் வெற்றி ஆகும்னு சொல்லி நமஸ்கரணம் பண்ணுறார் அம்பாள் வந்து ஒரு இலையை பிச்சு ஆசீர்வாதம் பண்ணுறா அதுதான் வெற்றிலைன்னு சொல்லுவா அந்த வெற்றிலையை கொண்டு போய் ராமபிராண்ட கொடுக்குறார் அந்த மாலையாக அவர் எடுத்துக்கிறார் அதுதான் ஆஞ்சநேயர் வந்து வெற்றில மாலை சாத்திரா அதே மாதிரி சுவாமி சுவாமிக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் விசேஷமாக இந்த வட நைவேதியம் பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும் அலங்காரம் அலங்காரம் பண்ணிக்கிறது அலங்காரத்துக்காக வேண்டிக்கிறது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும் ஆஞ்சநேயருடைய பாதத்தில் வீட்டில் சுவாமி படம் ஆஞ்சநேயர் வச்சுருந்தேன்னா செந்தூரம் இருக்குது பார்த்துக்கலாம் இந்த செந்தூரம் இன்னும் நார்த் இந்தியாலலாம் பார்த்துட்டில்னா எல்லா விக்கிரகமும் செந்தூரத்தை வச்சு அழகாக பூசியிருப்பாள் தடவை சீதா பிராட்டி வந்து நெத்தி இந்த இடத்துல வந்து பார்த்துட்டில்னா செந்தூரம் வச்சுக்கிறாள் வச்சுக்கும் பொழுது அப்போது ஆஞ்சநேயர் கேட்குறார் நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்கள இப்படி அப்படின்னு கேட்டோம்னா இல்லை கணவருக்கு வந்து நல்லது அதாவது ராமபிரானுக்கு வந்து நல்லது இப்படி வச்சுருந்தான் கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்க்க உடம்பு பூரா அவர் வந்து செந்தூரத்தை தடவி இருக்காராம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நார்த் இந்தியாலெலாம் பார்த்துக்கலாம் உடம்பு பூரா அந்த சுவாமியோட விக்கிரம் பூரா செந்தூரத்தை தடவி வச்சுருக்கிறத நம்ம பார்த்துக்க முடியும் காஷியில் யூபியிலலாம் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் செந்தூரத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக அர்ச்சனை பண்ணி அந்த செந்தூரத்தை அஞ்சு நேரோடைய பாதத்தில் வச்சு தினம் நெத்தியில் வச்சுக்கிறது பயத்தை போக்கும் நல்லதை கொண்டு வரும் நிறையா வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி நம்பிக்கை என்றைக்குமே சுவாமி மேலே இருக்கிற கூடிய நம்பிக்கை நம்ம பெரிய அந்த நம்பிக்கையை வந்து விடவே கூடாதுன்னு சொல்லுவாள் அதுமாரி முயற்சி இந்த முயற்சி சாதாரண முயற்சி இல்லை நல்ல முயற்சியாக இருக்கணும் வெறுமனே நான் வந்து சுவாமியை மட்டும் கும்பிட்டுட்டுருக்கேன் நான் எதுவுமே பண்ணுறதில்லை அப்படின்னு சொன்னால் பலன் கிடைக்காது நம்ம முயற்சியும் பண்ணோம் இந்த இடத்துல தீராத நம்பிக்கை இருக்கணும் இந்த உலகத்தில் பல விஷயங்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் அந்த பொக்கிஷமான விஷயத்தை இறைவன் பூமி கடியில் வச்சுருப்பார் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தங்கம் அதுமாதிரி நல்ல தண்ணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூமி கடியில் வச்சுருக்கார் பார்த்தீங்களா ஏன்னா நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு அதெல்லாம் எடுக்கணும் ஆக நம்மளுடைய முயற்சி பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கவலையப்படாதீங்க வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரோகர நன்றி